எக்ஸாம் துணைவன் யூடியூப் சேனல். ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிப்மர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜிப்மர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச். ஓகே, அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இது குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, என்னென்ன எஜுகேஷன் காலேஜ் எல்லாமே கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட்டு 21/7/2022 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோஸ் ஆகுறது 11/8/2022 க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்மனண்டான ஜாப் தான் அது. 25/8/2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து 4/9/2022 இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ போஸ்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் பியில் வந்து நர்சிங் ஆஃபீஸர். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 128 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் யூஆருக்கு 65, இடபிள்யூஎஸ்க்கு 16, ஓபிசிக்கு 24, எஸ்சிக்கு 10, எஸ்டிக்கு 13 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோகிராஃபி. ஓகேவா? ஸோ ஒரு 3 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சி, எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சி, எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதேமாதிரி எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டயக்னோசிஸ். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 3 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 137 வேக்கன்சிஸ் கிட்ட குரூப் பி போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து குரூப் பி போஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பிரேட்டரி லெபரேட்டரி டெக்னீஷியன். ஓகேவா? அதில் வந்து 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வேக்கன்சியுமே யூஆரில் இருக்குது. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப குரூப் சியில் வந்து 2 இருக்குது. அண்டு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 139 வேக்கன்சிஸ் குரூப் பி ப்ளஸ் குரூப் சியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 80% வேக்கன்சிஸ் வந்து கேர்ள்ஸுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 20% வேக்கன்சிஸ் மேல். ஓகே, ஸோ 80% வேக்கன்சிஸ் வந்து ஃபீமேலுக்கும், 20% வேக்கன்சிஸ் மேலுக்கும் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நர்சிங் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 44,900 சேலரி இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து 35 மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோகிராஃபி. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி நீங்கள் டெக்னாலஜி முடிச்சு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஎஸ்சி ரேடியேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி டெக்னாலஜி பண்ண அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. 35,400 சேலரி இருக்கும். ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 30. அடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டயக்னிஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சு அப்ளை பண்ணிக்க முடியும். ப்ளஸ் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 35,400 சேலரி, 30 வயசுக்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 சொல்லியிருக்காங்க. அண்ட் அதேமாதிரி வந்து குரூப் சி போஸ்ட்டு ரெஸ்பெக்டரி லெபரேட்டரி டெக்னீஷியன். ஓகேவா? ஸோ இதுக்கு பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 இயர் ட்ரைனிங், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹேண்ட்லிங். ஓகே, அதுவும் கேட்டிருக்காங்க. 29,200 சேலரி சொல்லியிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் 18 எல்லா இருக்குமே. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கான சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. ரிலவென்ட் ஃபீல்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்புறம் 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைக் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து கேட்குறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கேட்குறாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்குறாங்க, ஜென்ரல் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்தும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஈச் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. 90 மினிட்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 மணி தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ கேஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சிபிடியில் இருக்கணும், ஸ்கில்ல எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மினிமம் வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர், ஓபிசிக்கு 3 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹவு டு அப்ளை, www.jipma.edu.in அப்படின்ற சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1,500 பே பண்ணும் ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் தனியாக இருக்குது. எஸ்சிஎஸ்டி 1,200 பே பண்ணும் ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் தனியாக இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாதுன்றதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்டு ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு சாட்டோ இல்லை ஒரு ஸ்லைட்லேயோ பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் ப்ளஸ் ஃபோட்டோ எடுத்த டேட்டை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோவில் எப்படி இந்த இமேஜில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை. ஓகே, ஓகே. எக்ஸாமினேஷன் சென்டர் புதுச்சேரியில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. நம்ம தமிழ்நாடுன்னு பார்க்குறப்ப சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்டு வேலூரில் சென்டர் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சில இதெல்லாம் டீட்டெயிலாக இருந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சிபிடியில் வர வந்து எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ கரெக்ட்னா வந்து க்ரீன் கலர், ராங்னா வந்து ரெட் கலர்,
ஓகே, ஃபார் ரிவ்யூ நாட் ஆன்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடியே சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பேசிக் தான் அது. ஸோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.